இனிய வீன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான சவாலாக இருக்கிறது காலையில் என்ன சாப்பிட்றது. பெரும்பாலும் காலையில் நம்ம எதுவுமே சாப்பிடாமலே வந்து கிளம்பிடலாம். இந்த மாதிரி ஒரு நிலை வந்து உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா காலையில் எதுவுமே சாப்பிடலைன்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கும். முக்கியமாக அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது காலை நேரத்தில் வந்து செட் ஆகும் நம்ம பாடியில். ஸோ காலையில் எதுவுமே வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மதியத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஃபுட் எடுத்தாலும் நைட்லேயுமே வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக காலை உணவு அப்படிங்கிறது அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறதுக்கு, முக்கியமாக ஆஃபீஸில் வந்து என்ன ஒரு வேலை சொன்னாலும் இரிட்டேட்டடாக இருப்பாங்க. ஏன்னா காலையிலேருந்து அவங்களுக்கு பசிக்கும், ஆனால் சாப்பிட வேண்டாம், இந்த ஒரு உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க சரியாக சாப்பிடாமல் இருக்கும் பொழுது ரொம்ப இரிட்டேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக காலை உணவை எடுத்துக்க வேண்டியது அவசியம். காலை உணவை என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறுதானியங்கள் சேர்ந்த இட்லி மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து நம்ம நைட்டில் ஊற வச்சுட்டு அது கூட வந்து உளுந்து சேர்த்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும். ஸோ வெந்தயம் வந்து சேர்த்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும். அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து அன்னன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நைட்டில் வந்து இந்த மாவை நம்ம அரைச்சி வச்சுட்டு நைட்டெல்லாம் வந்து அதை நம்ம வெளியில் வச்சுட்டு காலையில் வந்து அதை இட்லியாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. நார்மல் இட்லி ஒரு நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இட்லி ரெண்டு எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வயிறு நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ரெண்டாவது நம்ம மசாலா ஆம்லெட் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து எக் வந்து எந்த மாதிரியாக வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டை வந்து சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் வந்து சேர்த்து ஒரு மசாலா ஆம்லெட் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது காலை நேரத்தில் அது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மூணாவது ரெட் அவல், அதாவது சிகப்பு அவல் சேர்ந்த உணவை நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த சிகப்பு அவலை வந்து நம்ம வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சிட்டு இது கூட வந்து காய்கறிகள் வந்து சேர்த்து ஒரு சாலட் மாதிரி வந்து பயன்படுத்தலாம். இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்து சர்க்கரை சேர்க்காமல் ரெட் அவல் தேங்காய் பால் சேர்ந்த உணவு வந்து எடுத்துக்கிறது நல்லது. இது முக்கியமாக நீங்கள் காலையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து நம்ம வயிறு நல்லா ஃபில்லிங்காக வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அடை வகைகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடை வந்து நிறைய வந்து பருப்பு நம்ம வந்து சேர்ப்போம். ஸோ அதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் வகைகள் இருக்கிறதுனால அது நம்ம மசில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மசில்ஸில் வந்து நமக்கு ஒரு நல்ல மசில் பல்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து கலோரியாக வந்து மாற்றப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல பருப்பு சேர்ந்த ஒரு அடை மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐந்தாவதாக நட்ஸ் சேர்ந்த ஸ்மூத்தி மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது பாதாம் வந்து ஒரு 5 பாதாம் வந்து ஊற வச்சு அதை தோலை வந்து நீக்கிட்டு கூடவே வந்து ஒரு 5 அக்ரூட். ஸோ இதே வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். கூடவே 2 பேரிச்சம்பளம் வந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகள் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து காலை நேரத்தில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். இது வாரத்தில் 1 நாள் மட்டும் எடுத்துக்கிறது நல்லது, ரெகுலராக எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொன்று நம்ம முருங்கைக்கீரை சேர்ந்த அடை மாதிரி வந்து பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு சிறுதானிய மாவு கூட வந்து நிறைய முருங்கைக்கீரை, அதாவது மாவோட அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம முருங்கைக்கீரை அது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து நம்ம ஒரு அடை மாதிரி வந்து சேர்ந்து எடுக்கும்போது இதுவும் வந்து 2 அடைக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது. பெரும்பாலும் 1 அடை தான் வந்து நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பாலக்கீரை சேர்ந்த மாதிரியான தோசை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ பாலக்கீரையை வந்து லைட்டாக வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அது கூட நம்ம உளுந்து அது கூட வந்து நம்ம இட்லி அரிசி சேர்த்து வெந்தயம் சேர்த்து அரைச்சிட்டு நைட்டில் வந்து புளிக்க வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அதை தோசை மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கொள்ளு தோசை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதே மாதிரி தான் கொள்ளு அது கூட வந்துட்டு கொஞ்சம் இட்லி அரிசி உளுந்து கூடவே வெந்தயம் சேர்த்து முதல் நாள் நைட்டே நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி மறுநாள் காலையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதே மாதிரி குதிரைவாளி பொங்கல் சேர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குதிரைவாளி அப்படிங்கிறது 1 கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுபருப்பு வந்து 1/2 கப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பொங்கல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி வந்து செய்யணும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக இது வந்துடும். ஸோ இதுவும் வந்து காலை நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது
பசியை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயத்தில் இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி நமக்கு பசிக்காது, உடல் எடையும் வந்து குறாது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலை உணவாக என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 10 உணவு முறைகளை வந்து பார்த்தோம். இந்த உணவுப் பொருட்களை வந்து காலை வேளையில் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.